எப்படின்னா டெய்லி இந்த வழியெல்லாம் வந்துட்டு போறீங்க? ரொம்ப டயர்டு தான், கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். எப்படி இங்கெல்லாம் எப்படின்னா இருக்கீங்க? பழகிட்டீங்க. ஒரு பைக்கு கூட உங்க வாழ்க்கையில இங்கெல்லாம் பார்க்க முடியாது. கவர்மெண்ட் வீடுனா கொஞ்சம் சந்தேகம் தான். ரொம்ப ஜாஸ்திங்க. வீடு பக்கத்துல வரும் வாசனைக்கு வெளிச்சத்திலேயே வந்தாதான் உண்டு. இதெல்லாம் யானை கேக்க கட்டினாங்களா? வந்தா சவுண்ட் கேக்குங்களா? முட்டினாவே சவுண்ட் கேக்கு, உஷாராயிருவீங்க. வழியிலயே இருந்திருக்கு. அதோட கால் படாத இடமே கிடையாது போல இருக்கு இந்த காட்டுக்குள்ள. இந்த இடத்துல ஊரோட ஸ்டார்டிங்கில் ஒரு கோயில், அழகான இடத்துல அழகாக அமைஞ்சிருக்குங்க. என்ன ஆள் இல்லாத இடிஞ்சு போன வீடு இருக்குது, ஆள் இல்லையா? இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெண்டு வீடு தெரியுது. சரிங்க, ஒரு ஏழு குடும்பம், ஏழு குடும்பம் தான் இருக்குங்களா? பழ தோட்டம் தான், கொண்டு போக முடியாது. ஆனால் இவ்வளோ பலாப்பழம் வருது, ஆனால் கொண்டு போக முடியாது. பலாப்பழங்கள் வந்து நிறைய விளையுது. இங்கே ஒரு வீடு இருக்கு. அப்படியா? நேற்று நைட்டுங்களா யானை மாட்டி வந்தீங்களா? மூணு மணிக்கெல்லாம் வரும். அப்படிங்களா? மூணு மணிக்கு வந்துருமா தருணா? டைம் ரெண்டாவது போகுது. மூணு மணிக்கு வந்துருங்களா? எது வரை தோட்டம் இருக்கீங்க கீழே? 98 ஏக்கர் சுத்திங்களா? இந்த இடத்துல ஒரு வீடு, அழகான இடத்துல அழகாக அமைஞ்சிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கங்க. இந்த வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு ரெண்டு வீடுகள் வந்து தனியாக இருக்குது. அந்த ரெண்டு வீடை பார்த்து முடிச்சுட்டு கீழ் பகுதியில் இருக்கிற வீடுகளை பார்க்குறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்காங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. அண்ணன் வர்றதுக்காக செவ்வல் போட்டு வந்து தரேன் நினைக்கிறேன். வரீங்களா கீழே? ஆ, அதை அதுக்கு தான் அண்ணன் வர்றாரு, அதனால நான் பார்த்து வர்றேன். அண்ணா பேரும் சொன்னாங்க, என்ன வேணா? வேல்முருகன். வேல்முருகன், ஆமாம். வெள்ளேரி கொம்பை கிராமத்தில் நம்ம அண்ணன் வேல்முருகனோட வீட்டை பார்த்துட்டு இப்போ வந்து கீழே போயிட்டுருக்கோம். அண்ணன் தான் நம்மளை கீழே வந்து இந்த வழியில் போய் கூட்டி காமிக்க போகிறாரு. ஏன்னா இந்த வழியில் நம்மளுக்கு புதுசு. ஏன்னா பலாப்பழம்லாம் எல்லாம் அழகிரிச்சாட்ருக்குங்க. பழத்து கஞ்சி பழமா? சரி சரி, பழத்தை விழுந்துருமா? அந்த ரொம்ப பழத்தை கஞ்சி மாதிரி இருக்குங்களா? பார்த்தா அப்படியே பழத்தை அப்படியே இறங்கி வைக்கல. ஓ, தண்டு மட்டும், இந்த செண்ட தண்டு மட்டும் அப்படியே இருக்கும். ஓ, சக்கரை பழம். எப்படின்னா டெய்லி இந்த வழியெல்லாம் வந்துட்டு போறீங்க? ரொம்ப டயர்டு தான், கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் சிட்டியில் வந்து இப்படி எடுத்தா வண்டி, அப்படி எடுத்தா வண்டி. உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் வண்டி பார்க்குறதே கஷ்டம். இங்கே ஒரு அண்ணா வராரு. அண்ணா வணக்கங்கண்ணா, காரமலேருந்து வர்றேங்கண்ணா. எல்லாம் உங்கள் கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேன். ஆமாம், ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இப்போ சுண்டப்பட்டி அப்படியே பார்த்துட்டு வந்தேங்க. வந்த ஒரு மேலே ஏடிக்காக பார்த்தேன். சரி, வெள்ளியூர் கொம்பு எப்படி பார்க்கலாம்னு வந்தேன். நான் உங்கள் பேருங்கண்ணா? ரமேஷுங்களா? உங்கள் வீடு எங்கேங்க? வீடு இங்கே தான். ஓ, இங்கே இருக்கு ரெண்டாவது வீடுங்களா? ஒரு வீடு அவர் வீடு, ஒரு வீடு உங்கள் வீடுங்களா? ஓ, சரிங்க சரிங்க. உங்களுக்கு குழந்தைங்களா? குழந்தைங்க நம்மளுக்கு மூணு குழந்தைங்க. மூணு குழந்தைங்களா? என்ன படிக்கிறாங்க? பத்தாம் கிளாஸ் படிக்கிறோம். சரிங்க. ஒரு பிள்ளை அஞ்சாம் கிளாஸ். எந்த ஸ்கூலுங்க? அறுவணுங்களா? அறுவணுங்களா? ஹாஸ்டலுங்களா? டெய்லி வந்து போகிறாங்க? ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல். ஏன்னா டெய்லி இந்த வழியிலாம் வந்து போகிறது கஷ்டம். கஷ்டம். சரிங்க, அதனால் ஹாஸ்டலில் படிக்க வச்சுங்க. சரி சரிங்க. உங்களுக்கு தொழில்ண்ணா?
கூலி வேலைக்குங்களா? இங்க தோட்டம்லாம் இருக்கா? தெரியும். சரி, அங்கேயே ஆல்ட் அடிச்சுக்கீங்களா? ஓ சரி, ஓ ஓ சரிங்க. எப்படி இங்கெல்லாம் எப்படிங்கண்ணா இருக்கீங்க? பழகிட்டீங்க. இந்த பள்ளியிலலாம் வந்து வர்றதுனாவே ஒரு நாள் வர்றதுக்குள்ளேயே எனக்கெல்லாம் வந்து போது போனாயிருச்சு. டெய்லி எல்லாம் வந்துட்டு போறதுன்னா கஷ்டம்தான். சரி, அதனால தான் நீங்க வெளியே வேலைக்கு போனா இங்கே ஆல்ட் அடிச்சுக்கிறீங்க. ஓஹோ, கவர்மெண்ட் வீடு எல்லாம் கேட்டிருக்கீங்களாண்ணா? இங்கே எல்லாம் சம்மந்து கட்டணும். என்ன பொறுத்தளவு சொல்றேன், இங்க கவர்மெண்ட் வீடு வருமானு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா வந்து இந்த வழியில, அதாவது வீடு வருதுன்னா பொருள் கொண்டு வரக்கு வசதிகள் வேணும். இங்க வந்து நீங்க வழி சுத்தமா கிடையாது. அப்படி வேணும்னா வழி இருந்தாதான் உங்களுக்கு வீடு வரும். வழியே இல்லை அப்புறம் எப்படி அப்ப இந்த பொருள் கடத்துறது? அப்படியே அதை மீறி இருந்ததுன்னா நீங்க தான் சம்மந்து கொண்டு வரணும். நீங்க சம்மந்து கொண்டு வந்து கொடுத்தா வேணா ஆள் விட்டு வேணா கட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து பண்றது கஷ்டம். ஏன்னா நீங்க மாமரத்துல இருந்தே வழி இல்லை, நடந்துதான் வரணும். ஆமா, ஒரு பைக்கு கூட உங்க வாழ்க்கையில இங்கெல்லாம் பார்க்கவே முடியாது. நாங்களாம் பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியே வந்தா வாசப்படித்தான் பைக்கு, அங்க போன பைக்கு இங்க போன பைக்கு. உங்களுக்கு அப்படி கிடையாது, எல்லாமே நடதா, கால்நடதா. சரி சரிங்க. அதனால கவர்மெண்ட் வீடுன்னா கொஞ்சம் சந்தேகம் தாங்கல்ல. சரிங்க, வெளியே எங்கேயாவது பத்தின ஏதாவது ட்ரை பண்ணிக்கீங்களாண்ணா? வீடு ஏதாவது கட்டி கொடுக்குற மாதிரி? சரிங்க. இல்லை அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிக்கிங்களா? வெளியே ஏதாவது நம்ம கவர்மெண்ட் வீடு ஒன்று வெளியே கட்டி கொடுத்து நம்ம அங்கே தங்கிட்டு தோட்டங்கள் ஏதாவது இருந்தானா கூட இங்கே வந்து பார்த்து கூட போய்க்கலாம். அந்த மாதிரிலாம் சில பேர்லாம் இருக்காங்க. சரிங்க. அடுத்த தலைமுறைகள் உங்க குழந்தைங்க போறது வருது படிக்கிறது, ஸ்கூலுக்கு போறதுக்கு, ஸ்கூலுக்கு முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து காலேஜ் போறது, ஒரு வேலைக்கு போறது. ஏன்னா இங்க எல்லாம் டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதெல்லாம் முடியாத காரியம் இல்லைங்க. உங்க தலைமுறையில் நீங்க இருந்துட்டீங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையெல்லாம் இருந்தாங்க. அடுத்த தலைமுறை இருக்குமானு பார்த்தா கேள்விக்குறிதான், ரொம்ப கஷ்டம்ங்க. அதனால வெளியே ஏதாவது வீடு இருந்ததுன்னா கூட அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வருது. அடுத்த ஜென்ரேஷனா அடுத்த ஏதாவது வருவாங்க, உங்களை மாதிரியே காட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டு நீங்க வந்துட்டீங்க, அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் நல்லா வருவாங்க. ஆமாங்க. அதனால பத்தின வெளியே தான் வீடு வீடு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்க அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கு, உங்க பசங்க நல்லா இருப்பாங்க, அடுத்து அவங்களோட பசங்கள் நல்லா இருப்பாங்க. அடுத்த இதுக்கு போவாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது அவங்க வந்து முன்னேற்றம் நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. சரி சரி சரி. இங்கெல்லாம் பத்தின யானை கலாட்டா இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. ஓஹோ, சரிங்க. இங்கில வீடு கிட்ட எல்லாம் வருங்களா? வீடு பக்கத்துல இல்ல? வீடு பக்கத்துல வரும். ஓஹோ, நம்ம இந்த பலாவத்தால வாசனைக்கு பக்கத்துல. ஓஹோ, யானை போக வேற எதுனா? யானை யானை தான் யானை தான் மத்தெல்லாம் இருக்கு. ஆனா தொந்தரவு இல்ல, யானை தான் தொந்தரவு. ஓ, இந்த போயிட்டு வர வழியில எல்லாம் இருக்குங்களா? இருக்கும். நைட்டுலாம் ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள வழியில வர முடியாது. பகல ஒரு 6 மணிக்குள்ள முன்னாடி வந்தாதான், வெளிச்சத்திலேயே வந்தாதான் உண்டு. கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா முடியாது. அந்த வர்ற வழி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த சேரு மாதிரி எல்லாம் படுத்து புரண்டு இருக்கும் போல இருக்கு. அது யானை தானே வருகிற வழியில? யானை தான். அதனால இந்த வழியில என்ன இருட்டு நல்லா வர முடியாது, பகல மட்டும்தான். சரி சரி. இப்ப இந்த வெளியூர் கம்பெனி மட்டும் எத்தனை வீடு இருக்குண்ணா? 10-15 குடும்பம் இருக்கலாம். இங்க வந்து நீங்க 2 குடும்பம், கீழே வந்து ஒரு 10-15 குடும்பம் இருக்கலாம். ஓ சரி. நல்ல காலி பண்ணில வேற பக்கத்துல. சரி சரிங்க. ஏன்னா இந்த வழியில இறங்குது இறங்கிடலாம், ஏற முடியாது. இங்க ஏறணும், அங்க போய் இறங்கணும், வரும்போது அங்க ஏறணும், இங்க வந்து இறங்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம். நீங்க பொருள் கொண்டு வந்தாலும் சரி, பொருள் எடுத்து போனாலும் சரி, ஒரு ஏத்தம் ஒரு இறக்கம் கஷ்டம். எப்படி போனாலும் டயர்டாயிரும். ஆமாண்ணா, கீழே போறேண்ணா. உங்களா பார்த்த சந்தோஷம். ஏன்னா வந்து இந்த மாதிரி கிராமங்கள்லாம் பார்த்து வீடியோ எடுத்து போட்டோம்னா மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்மெல்லாம் வந்து எவ்வளவோ சொகுசா இருக்காங்க சிட்டிக்குள்ள, இந்த மாதிரி இடத்துலயும் மக்கள் இருக்காங்க. இவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியணுங்கிறக்காத
இந்த மாதிரி மலை கிராமங்களா எடுத்து வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேங்களா? சரிங்க சரிங்க சரிங்க, சந்தோஷம். இதெல்லாம் யானை கேக்க கட்டினாங்களா? வந்தா சவுண்ட் கேக்கு சரிங்களா, முட்டினாவே சவுண்ட் கேக்கு, உஷாராயிருவீங்க. அப்படிங்களா? இது அடுத்து வந்து சவுண்ட் கேட்க உங்களுக்கு சவுண்ட் கேக்கு. சரி வந்துட்டாரு, நம்ம வந்து உஷாரா இருக்கலாம்னு தெரியும். சரி சரிண்ணா, சரி நல்லதுங்கண்ணா, நல்லதுண்ணா. அப்படி கீழே பாட்டு வரேங்க. ஓகேண்ணா, சந்தோஷம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இதெல்லாம் யானைங்களா? அப்படியே எங்கள் அப்பா வழியிலேயே இருந்திருக்கு, அதோட கால்படாத இடமே கிடையாது போல் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. இந்த வெள்ளியூர்கம்பை கிராமத்தில் யானையோட கால்படாத இடமே கிடையாது போல் இருக்குது. நம்ம தான் இன்னைக்கு வந்த நேரம் யானை இல்லை, மேல் பகுதியில் இருக்கு தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இருந்தால் வந்துருக்க முடியாது. இந்த வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 15 குடும்பங்கள் வசிக்குது அப்படிங்கிற தகவல் வந்து இந்த கிராம மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க. இப்போ வந்து கீழ் பகுதியில் போய் அந்த 15 குடும்பங்கள் இருக்கிற வீடுகளை பார்க்க போகிறோம். அதில் எத்தனை வீட்டில் வந்து ஆள் இருக்காங்கன்னு தெரியல, போய் கிராம மக்கள் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஒரு வழி இருக்கு, இது வந்து மேலேருந்து வர்ற வழி இல்லை சார்ண்ணா? நம்ம வந்து இங்கேருந்து அந்த மேலே போயிட்டோம், இந்த வழியில் அப்படியே மேலே போய் அங்கே வந்து அந்த ரெண்டு வீடை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அங்கே இருக்கிற ரெண்டு வீடை பார்த்துட்டு இப்போ வந்து இங்கே வந்திருக்கோம், இந்த வழியில் இப்போ வந்திருக்கோம், இந்த காஃபி தோட்டத்துக்குள்ளே போந்து வந்திருக்கோம். இங்கே இருந்து நம்ம இப்போ கீழே இப்படி போகிறோம், மலையோட இறக்கம். மேலே ஏறுறதுக்குள்ளே எனக்கு கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சிருன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லா இறக்கத்தில் இருக்கு. என்ன வழி ஃபுல்லாக யானை சாணமாகவே தான் இருக்குது தானே, நிறைய இருக்கும் போல இருக்கு. அந்த 5 உருப்படி வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்கும் போல இருக்கு. இங்கே குடியிருக்குது, நமக்கு இதை முடிச்சுட்டு மேலே போய் உட்காந்து சாப்பிட்லாமா? சாப்பிட்றதுக்கு பார்த்தினா வந்து வாங்கி தான் இருக்கோம்ல. இங்கே முடிச்சுட்டு மேலே போய் உட்காந்து இந்த மேட்டு ஏறிடலாம் இல்லைங்களா? ஆமாம், சாப்பிட்டோம்னா அப்புறம் மேலே ஏற முடியாது. நல்லா மலை சரிவில் கீழே போகுதுங்க வழி. இந்த வழி ஓரத்தில் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கான் போல இருக்கு நடந்து போகிறதுக்காக. உள்ள சுற்றியுமே தோட்டம் தான் சொல்லணும் எல்லாமே, உள்ளவே தோட்டம் தான். பாரு இங்கே வழி போக சொல்லணும், அந்த ஒரு வீடு பார்த்தோம்ல, அந்த வீட்டுக்கு போகிற வழியோ, அங்கே ஒரு வீடு பார்த்தோம்ல, அது மேல இருக்கா? இங்க ஏதோ ஒரு தோட்டத்துக்கு போற வழியோ, ஃபுல்லாவே வந்து தோட்டம் தான். பலாமரம், குறுமுளகு, காப்பி செடி, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இன்னும் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. காப்பி சீசன் நெருங்கிருச்சு, காப்பி விதை இந்த கொட்டையெல்லாம் வந்துருச்சு. செடியில் வந்து காப்பி விதைகள்லாம் தெரியுது. சீசன் நெருங்க போகுது, ஏசுறேண்ணா நீ, சீசன் வரப்போகுதுன்னு பொங்கலுக்கு. பொங்கல் தான் வருமா? பொங்கல் இன்னும் ரொம்ப மாதம் இருக்கே, அதுக்குள்ளே இப்போ வந்துருச்சு. 1-2 பார்த்தனா இந்த சீசன் மாதிரி வருமோ? ஆ, இட சீசன் வருதா? அப்போ சீசன் இன்னும் வரக்கு 4 இருக்குது.
ஓ, இதை எடுத்துட்டு மறுபடியும் எடுப்பாங்களா? பாருங்க, இந்த செடியில் அப்புறம் நிறைய இருக்குங்க. இதை எடுத்து மறுபடியும் எடுப்பாங்க. கீழே வந்துட்டம்மா, வீடு வந்துரு சாட்டிருக்கேன். என்ன ஒரு கோயிலுங்களா? இந்த இடத்துல ஊரோட ஸ்டார்டிங்கில் ஒரு கோயில், அழகான இடத்துல அழகாக அமைஞ்சிருக்குங்க. நல்லா இருக்கு, அழகாக இருக்கு பார்க்குறேன். என்ன தண்ணி தொட்டிங்களா? தண்ணி டாங்கு என்ன இருக்கு? கம்பிங்களா? ஓ, இதா ஃபென்சிங்கா? தண்ணி டாங்கு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வரும் போல இருக்கு. குடிக்கிற தண்ணியெல்லாம் பண்ண பிரச்சனை இருக்காது. ஆமாம் ஆமாம், அந்த கீழ்வழி கீழ் வெளில தண்ணி டேங்க் இருக்கு சொன்னீங்களா? தண்ணி அந்த செட்டா செட்டா மோட்டர் வைக்கிறது சொன்னாங்க, அங்கிருந்து வருதா? இது என்ன ஆள் இல்லாத இடிஞ்சு போன வீடு இருக்கு, ஆள் இல்லையா? ஆள் இல்லாத இடிஞ்சு போன வீடு. இந்த இடங்கள்ல வந்து சில வீடுகள் தெரியுது, போய் பார்ப்போம். அங்கங்க கம்பி நிறைய இருக்கு. எல்லாம் சுத்தி நிறைய இடத்துல கம்பி கட்டிருக்காங்க. லைட்ல தான் கரண்ட் விடுவாங்களா? ஆ, இங்க ஏதோ ஒரு வீடு இருக்கு. ஆளுங்க இல்லையா? சவுண்ட் கேக்குது அந்த பக்கம் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரெண்டு வீடு தெரியுது. இன்னும் கீழே வழி போகுது. இங்கே ஒரு வீடு இருக்கு. நான் வணக்கங்க, காரமலில் வர்றேங்க. உங்க கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. இது வெளியூர் கம்பிங்களா? இங்க இருந்தா ஊர் ஸ்டார்டிங்களா? இன்னும் கீழே இருங்களா? இங்க இருந்தா இன்னொரு அஞ்சாறு வீடுங்களா? இந்த கிராமத்துக்கு மொத்தம் எத்தனை வீடுங்க? சரிங்க, ஏழு குடும்பம் தான் இங்க இருக்குங்களா? ஓ, 22 குடும்பத்துல இப்ப ஏழு குடும்பம் தான் இங்க இருக்காங்களா? ரோடு வசதி இல்லாதான் வெளியே போயிட்டாங்க. அப்படிங்களா? உங்களுக்கு என்ன தோட்டம்ல இருக்குங்களா? ஓ, அதனால இப்ப தானே தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கீங்க. சரி சரி, உங்களுக்கு எல்லாம் பசங்கண்ணா? பசங்களே இருக்காங்க. எல்லாம் இங்க ஸ்கூலுக்கு போறாங்களா?
ஹாஸ்டலிங்களா? எந்த எங்கீங்க? அரவணுங்களா? உங்களுக்கு வேலைங்க? வேலை நமக்கு ஏதோ கிடைக்கிற ஹெல்ப் செஞ்சு. அப்படிங்களா? தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க? மிளகு தோட்டத்தில் வருமானம் உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கு? குடும்ப நடத்திருக்கு இல்லைங்க? ஓ, அதனால வெளி வேலைக்கும் போறீங்க. தோட்டத்து வேலையை பண்ணது போக வெளி வேலைக்கும் போறீங்க வர்றீங்க. ஓ சரி சரி. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? சின்னதுலேருந்து. எத்தனை தலைமுறை உங்களுக்கு தெரியுங்க இங்கே இருக்குது? ரொம்ப தலைமுறை. ரொம்ப தலைமுறை இருக்குங்க. தெரியல எத்தனை தலைமுறைன்னு தெரியல. பல வருஷங்களா இருக்காங்க. ஓகே ஓகேங்க. இங்கெல்லாம் வந்து யானை தொந்தரவுங்க? டெய்லி இருக்கு. தொந்தரவுலாம் கிடையாது, இங்கே தான் குடியிருக்கு. மேலே கேட்ட அப்படிதான் சொன்னாங்க, தொந்தரவுலாம் கிடையாதுங்க, குடியே இங்கே தான் இருக்குங்க அப்படின்னாங்க. சரி சரிங்க. யானைகள்லாம் வருது போகுது இல்லைங்களா? சரிங்க. விளக்கா சீசன்னால நார்மலாக இருக்க கூட ஜாஸ்தியாக இருக்கு இல்லைங்களா? சரி சரிங்க. இல்லை ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கு, இந்த வழியில் எப்படினா வர்றீங்க போறீங்க? பழகிருச்சு இல்ல? வழி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஏதாவது தெரியும். தெரியல வர மாதிரி தெரியலன்னா விட்டீங்களா இருக்கு. நீங்க பேச சொல்றது மனசே விட்ட மாதிரி பேசுறீங்க. கேட்டு கேட்டு மனசு விட்ட மாதிரி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடக்கிற வழி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கேன். அங்க அந்த ஏட்டிக்கால இருந்து அந்த பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த மேல் வழி பாத்தீங்கன்னா சுண்டப்பட்டி வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும் போல இருக்கு. ஆனா அது சுண்டப்பட்டில இருந்து கீழே இருக்கிறது ஃபுல்லாவே எஸ்டேட் வழி. ஓ சரி சரி. உங்க பேருங்க? சிவாங்களா? ஓகே ஓகே. இங்க இங்க மட்டும் எத்தனை வீடு இருக்குண்ணா? உங்க வீடு மட்டும் தானே? மேல ஒரு ரெண்டு வீடு பார்த்தேன், இங்க உங்களுக்கு ஒண்ணு, இங்க ஒரு ரெண்டு தெரியுது, அதுக்கு கீழே இருக்குங்களா? ஓ, இன்னும் ரொம்ப கீழே போங்களா? பக்கம்தானா? எங்களுக்குலாம் அதாவது ஒரு நாள் நடந்து வர்றதுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏறதுக்குள்ளே எப்படி ஏற போறேன்னு தெரியல. வர்றது வந்துட்டோம், நீ எப்படி ஏற போறது தெரியல. ஆனால் டெய்லி நீங்களே இதில் தான் ஏறிட்டே போறீங்க இல்லைங்களா? இதே வழி தான் நடக்கிறீங்க, போறீங்க, வர்றீங்க. உங்களுக்கு பழகிருச்சு இல்லைங்களா? சரி சரிங்க. டெய்லி நடந்து பழகிருச்சு. சரி சரி சரிங்க. ஆ, கீழே போயிட்டுண்ண, கீழே பார்த்து வரேன். அப்படியே இந்த கிராமத்து ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் ஒரு ஸ்பாட் வர்றாங்க. சரிங்க, நல்லதுண்ணா, எப்படி கீழே பார்த்து வரேன். ஓகே, சந்தோஷம். ஹாய், என்ன படிக்கிறீங்க? நல்லாவதா? உன் பேர்? கௌதமா? ஓகே, அரவணி ஸ்கூலா? ஓகே ஓகே, பாய். சரி வரேண்ணா. சரி. கேளிங்க, வீடு இருக்கும் போல இருக்கேன். என்ன போனா அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி கல்லாருக்கே போயிரும் போல இருக்கு. வழி பாதி மலை இறங்கிட்டே சொல்றேன். அதனாலதான் இங்கிருந்து போன ரயில்வே கேட் தெரியும் சொன்னீங்களா? ரயில்வே டிராக்கு உனக்கு போனா ரயில்வே டிராக்கா வந்துரு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் ஃபுல்லாகவே காப்பி கூட பழங்க பழம் வேணும் நிறைய தெரியுதுங்க. பலாப்பழம் வேணும் நிறைய தெரியுது. பலாப்பழம் இங்கே தான் மரக்கொத்தி ஏதோ பலாப்பழத்தை சாப்பிட்ருக்கு. கொத்தி பழுத்து பழம் மாட்டிருக்கேன் பாருங்கள்.
அங்கே பாருங்க அந்த பழத்தை சாப்பிட்ருக்கு பாருங்க, ரெண்டு மர கொத்தி 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 சாப்பிட்ருக்கு பாருங்க. நம்ம வீடுகள் தெரியுமா தெரியல, ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சரிங்க, இந்த இடத்துல ரெண்டு மர கொத்தி சாப்பிட்ருக்கு. பழமை பழமையாக பழுத்துருச்சு பாருங்க, நல்லா தெரியுது. இந்த சோடிச்சு நம்ம சவுண்டு கேட்டதுமே பறந்து போயிடுச்சு. ஃபுல்லாக வந்து பலாமரங்களும் இங்கே வந்து நிறையா இருக்குங்க. ஃபுல்லாகவே பலாத்தோட்டங்களே, ஃபுல்லாகவே பலாத்தோட்டம் தான். கொண்டு போக முடியாது, ஆனால் இவ்வளோ பலாப்பழம் வருது, ஆனால் கொண்டு போக முடியாது. எவ்வளோ பழம் இருக்கண்ணா, மரத்தில் வந்து ஜடஜடையாக தொங்குது. ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி வியாபாரத்துக்கு கொண்டு போய் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பலாமரங்கள், குறுமுளகு செடி, இது வந்து ஆரஞ்சு மரம், இது வந்து ஆரஞ்சு மரம், இது வந்து காப்பி செடி. இங்கே வந்து எக்கச்சக்கமான பலாப்பழங்கள் இருக்குதுங்க. ஆனால் இந்த வலி இல்லாதனால இந்த கிராம மக்கள்லாம் வந்து பலாப்பழத்தை வியாபாரத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், முடியாத விஷயம்னு சொல்லலாம். இங்கே ஆப்போசிட்டில் மலை, இதை மலையோட இடுக்கில் மலையோட சரிவில் ஒரு கிராமம்தான் இந்த வெள்ளியூர் கம்பை அப்படிங்கிற கிராமம். பலாப்பழம் தெரியுதுங்களா, இங்கே தெரியுது பாருங்க, மரத்தில் பலாப்பழங்கள் நிறைய தெரியுது. எக்கச்சக்கமான பலாப்பழங்கள் இங்கே இருக்குதுங்க. ஆனால் இந்த பலாப்பழங்களில் வியாபாரத்துக்கு இந்த கிராம மக்கள் கொண்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாத விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வலி வந்து இங்கே சுத்தமாக கிடையாது, அதுவும் வந்து நல்லா மேட்டில் தான் ஏறி நடந்து போகணும். நடந்து போய் இந்த பலாப்பழத்தை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு போகிறதெல்லாம் வந்து முடியுமான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த கிராம மக்கள்கிட்ட மேலே கேட்டு தெரிஞ்சிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழங்கள்லாம் வந்து யானைகளுக்கும் குரங்குகளுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மிச்சம் இருக்குது ஒன்று ரெண்டு இவங்களும் சாப்பிட்றாங்க, ஆனால் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போகிறது இல்லைங்க, ஏன்னா கொண்டு போக முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய இங்கே விளையுதுங்க, பலாப்பழங்கள் வந்து நிறைய விளையுது. நம்ம சரவணன் கீழே போயிருக்காரு, நம்ம போய் பார்ப்போம். வர்றது வந்துட்டோம், இங்கே மேலே போகிறதுக்குள்ள தான் ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஒரு நல்ல மலை மேட்டில் ஏறணும். இங்கே ஒரு வீடு இருக்கு, அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? சரிங்க, இப்பெல்லாம் மலைங்களா அப்படிங்களா? இப்போ வேலைக்கு போயிட்டுங்களா? எங்கே வேலைக்கு போனீங்க? காரம்பனிங்களா? நம்ம ஏரியாக்கே எல்லாம் வந்துருக்கீங்க. சரி சரிங்க, அவரு சொன்னார் மேல் வீட்டில், அவரு காரம்பனிக்கு வந்து இந்த காந்தி நகரில் இருக்குன்னு சொன்னார். ஓ, நீங்கள் ரெண்டு பேரும் இருக்காதானா? ஓ, காந்தி நகரில் தங்கி வேலை செய்யிக்கலாம். சரி சரிங்கண்ணா, என்ன பில்டிங் இருக்குங்களா? அப்படிதான் சொன்னார் அவரு. சரி சரிங்க, நேற்று நைட்டு வந்தீங்களா? ஓ சரிங்க, இப்படி வாரம் ஃபுல்லாக அங்கேயே ஒரு வாரம் ஃபுல்லாக வேலைங்களா? ஞாயிற்றுக்கிழமை அப்படியா? நேற்று நைட்டுங்களா? ஏன்ட்டு மாட்டி வந்தீங்களா? எங்கீங்க? அப்படியா? இங்கே முன்னாடி இருக்குமா? ஆமாம், இந்த இடத்துல ஒரு பலாக்காடு இருக்கா? ஓ, அதான் அதான் தெரிஞ்சாச்சு. ஓ, நைட்டு மாட்டினீங்களா?
எத்தனை மணிங்க? 8 மணிங்களா? ஓ, 8 மணிக்கு இங்க இருக்குது. அப்படிங்களா? 3 மணிக்கு வந்துருமா சரவணா? டைம் 2 ஆக போகுது. 3 மணிக்கு வந்துருங்களா? இந்த பலாப்பழ சீசனுங்கிறனால மேக்சிமம் இந்த தொந்தரவு இருக்கு இல்லைங்களா? மற்ற டைம்ல இந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு இல்லை. அந்த பழம் இந்த சீசன், இந்த பலாப்பழ சீசனுங்கிறனால ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இல்லைங்களா? ஓ சரி, சரிங்க. இங்கே இது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக தோட்டங்களா? எது வரை தோட்டம் இருக்கீங்க கீழே? 98 ஏக்கரா சுற்றிங்களா? இது இந்த ரவுண்ட்லேயே 98 ஏக்கரா தோட்டங்களா? ஓஹோ. ஆனால் இதெல்லாம் அந்த தோட்டம் இப்போ பார்க்குறாங்களா? ஓ பார்க்குறாங்க. ஓஹோ, மெயினாக 98 ஏக்கரா ஃபுல்லாக காப்பி தான். ஓஹோ, கீழே இது வரைக்கும் இன்னும் எவ்வளோ தூரம் தோட்டம் இருக்குங்க கீழே போனால்? 3 கிலோமீட்டர் போங்களா? ஓஹோ, தோட்டம் மட்டும் வீடு வந்து ஆனால் இதோட முடிச்சு கீழே இது வரைக்கும் இதுக்கப்புறம் கீழே ஃபுல்ல தோட்டம் தான். இங்கே இருக்கவங்களோட தோட்டமா இல்லை வெளியே யாராவது இருக்கும் தோட்டங்களா? இங்கே இருக்காரு. ஓஹோ, நாலு பேர் கொஞ்சம் வெளியே போட்டாங்களா? இந்த ரோடு வசதி இல்லாதனால வெளியே போயிட்டாங்க. ஆனால் தோட்டம் இங்கே இருக்கு. ஆனால் தோட்டத்துக்கு வர்றாங்களா? வரதில்ல. பசங்க குழந்தை வெளி போயிடுறாங்க. சரி சரிங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் தங்கிருங்க, வீட்டிலலாம் இங்கே தான் இருக்காங்க. வீட்டிலலாம் இங்கே தான் இருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் மட்டும் பற்றி வெளியே தங்கி வேலை செய்றீங்க. ஓ சரி சரி. ஞாயிற்று மட்டும் திங்களம் காலை போயிருங்க. சரி சரி. ஹாய் டாட்டா. உங்கள் பேர் என்ன? வினோதினியா? ஓகே. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? இன்னும் இப்போ ஸ்கூல் போகிறதில்லையா? சரி சரி. ஓகே டாடா. சரி வரணா. வெள்ளியூர் கொம்பை கிராமத்தோட கீழ்பொழுதில் இருக்க வீடுகளை பார்க்கலாம்னு சொல்லி இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு வீடு இருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு அழகான இடத்துல அழகாக அமைஞ்சிருக்கு. நம்ம குறுமிளகா? குறுமிளகு. வீட்டில் ஒருத்தர் இல்லையா? இல்லை பின்னாடி இருந்தாங்க போல இருக்கு. பின்னாடி இருக்காங்க போல இருக்கு. குறுமுளை காய் போட்டிருக்காங்க. இது பச்சை, இது பச்சை, இது காஞ்சதுங்களா? இது ஃபுல்லாக காஞ்சது. குறுமுளை இப்போ சீசனா சரவணா? பூட்டிருக்கு. ஓ, இது வந்து இந்த ஒரு டைம் வந்து மாறி வரும் அந்த மாதிரி வருதா? இடைக்கிறாப்பு இடையில வருமில்ல அது. குறுமுளகு, பச்சை குறுமுளகு, இது வந்து காஞ்சு போனது ரெண்டு போட்டிருக்காங்க. சரி பின்னாடி இருப்போம் போல இருக்கு. இங்கே கீழே வீடு இருக்கேன். நல்லதானா? இதோட முடிச்சுக்கலாமா? இந்த பாறையிலேருந்து அப்படியே பார்த்தோன்னா ஒரு வியூ பார்த்துட்டு இதோட வெளியூர் கம்பி அப்படியே இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு. அந்த வீட்டில் ஆள் இல்லைனு சொன்னாங்க. அந்த வீட்டில் ஆள் இல்லை, இந்த வீட்டில் மட்டும் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த மலையோட அடிவாரத்தில் தான் கல்லார் இருக்கு. பஞ்சு மரம் எல்லாமே இருக்கு இங்கே. கீழே இன்னும் வந்து 2-3 கிலோமீட்டர் தோட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரிய ஒரு ஆலமரம், பயங்கர பெருசு ஆலமரம். ஆமாம், ஏரியாவே இந்த ஊருக்கே பாதி இருக்கும் போல இருக்கு. ஆலமரம் நல்ல ஒரு பெரிய ஆலமரம்.
நல்லா பெருசுங்க, பயங்கரமான பெருசு. இப்போ வெள்ளியூர் கொம்பை அப்படிங்க கிராமத்தை பார்த்து முடிச்சாச்சுங்க. நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பி போய் இந்த மலையில் மேலே ஏறி மூச்சு வாங்க, மேலே ஏறி மெயின் ரோடுக்கு போக போகிறோம். போகும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு. வர்றது ஈஸியாக வந்துட்டோம், ஆனால் மலை இறக்கத்தில் ஈஸியாக வந்துட்டோம். இன்னைக்கு போகும்போது அதோட கஷ்டங்கள் தெரியும், இந்த கிராம மக்களோட உண்மையான கஷ்டம் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம மலையில் மேலே ஏறும்போதோ தெரிய போகுதுங்க. ஏ சரவணா, மேலே ஏறும்போதோ தெரிய போகுது. சரவணா, இப்போ இறங்கியாச்சு, இனி ஏற போகிறோம். ஏறும்போதே இந்த கிராம மக்களோட உண்மையான கஷ்டம் என்னன்னே தெரியும். வரும்போது வந்துட்டோம், நீ ஏறும்போது எவ்வளோ கஷ்டம்னே தெரியும். இந்த காட்டுக்குள்ள இந்த இடத்துல ஒரு அழகான வீடுங்க. மண் வீடு தான், மண் கல் வச்சு கட்டின வீடு தான், ஆனால் அழகான ஒரு வீடுங்க. அழகான இடத்துல, அமைதியான இடத்துல சூப்பராக இருக்கு. இதோட வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராம பதிவை முடிச்சுட்டு இங்கிருந்து நானும் நம்ம சரவணன் கிளம்பியாச்சுங்க. சரவணன் வந்து இன்றைக்கி ட்ரக்கிங்காக பயங்கரமாக பேக்கெல்லாம் போட்டு செமையாக வந்திருக்காரு. மேலே ட்ரக்கிங் இப்போ போகிறாரு அவரு. நான் நார்மலாக தான் வந்திருக்கேன், நம்ம சரவணன் தான் பயங்கரமாக இங்கே வந்திருக்காரு. பேக்கெல்லாம் போட்டு ட்ரக்கிங்கு. பத்து எட்டு வைக்கிறதுக்குள்ளேயே மூச்சு வாங்கிடுச்சு சரவணா.